சோ உங்களுக்கு வந்து அண்டர் வாட்டர் வாழ்க்கைனா என்னன்னு தெரியலனா நீங்க இப்ப இந்த வீடியோ பாருங்க. தான் பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு முக்காவாசி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சோண்டு வெஜிடபிள் ஆயில், நம்ம சமைக்கிற எல்லாம் யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா அந்த எண்ணெய். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்கூப் எல்லார் வீட்லயுமே இருக்கும். அதுக்கடுத்து பேக்கிங் சோடா, அதுக்கடுத்து சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட்னா எதுவும் வேற மாதிரிலாம் இல்ல. சிட்ரிக் ஆசிட்ன்றது என்னன்னா லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த லெமன் ஜூஸ்ல இருக்கதான் சிட்ரிக் ஆசிட். ஆனா இது வந்து சாலிட் ஃபார்ம்ல இருக்கும், பாக்குறதுக்கு சுகர் மாதிரி இருக்கும் பாருங்க. சோ இப்போ அதுதான் சிட்ரிக் ஆசிட். இப்போ நம்ம வந்து வீடியோ ஆரம்பிச்சிடலாம். முக்கியமானது இந்த மாதிரி ஒரு ஃபுட் கலர், ஃபுட் கலர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட ஒரு மூணு கலர் இருக்கு. ஃபுட் கலர் மட்டும் தான் கிடையாது, உங்ககிட்ட பெயிண்ட் இருந்தா கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப், அதை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கணும், அதுல உள்ள எதுவுமே இருக்க கூடாது. சோ நம்ம வந்து இந்த 3/4 ஆஃப் தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் ஊற்றிடுறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான கலரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணுறேன், அதுதான் லாவா மாதிரி இருக்கும். ஸோ ரெட் கலர் நம்ம 2 போடலாம். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு. சோ இப்போ நம்ம வந்து இதை நல்லா கலக்கணும். அவ்வளோதான் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தண்ணி வந்து இந்த கலர்ல தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து அடுத்தது ரெடி பண்ணுவோம். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா இல்லையா, ஸோ இது வந்து நம்ம ஒரு ஸ்கூப் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூப், சரி. இப்போ நம்ம வந்து இந்த பேக்கிங் சோடா ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்கூப் எடுத்துக்கோங்க. சரி இப்போ நம்ம சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்கிங் சோடா எடுத்து இதில் போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆயில், ஆயில் வந்து ரொம்பலாம் ஊற்ற வேணாம், ஒரு கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. எஸ் அவ்வளோதான், இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. உங்களோட சொல்யூஷன் வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. சொல்யூஷன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை சிட்ரிக் ஆசிட் போட போகிறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து எடுத்தாச்சு, அதாவது அரை ஸ்கூப் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் போடுவோம், பொங்கி வருதான்னு பார்த்துடலாம். எஸ் வரப்போகுது வரப்போகுது, எஸ் வந்துருச்சு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் லாவா மாதிரி பொங்கி வரும். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் இதில் ஒட்டியிருக்கு, ஸோ இதையும் எடுத்து போட்டுடலாம். இந்த வீடியோவில் வந்து கேட்குமான்னு தெரியல, ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல அந்த நாசில் சவுண்ட் வருது, ஃபிஸி சவுண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்களா நல்ல நாசில் சவுண்ட் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும். இன்னும் பொங்கிட்டு தான் வருது பாருங்க. சரி கைஸ், இப்போ இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து சாலிட் ஃபார்ம்ல எப்படி ஆகுறதுன்றத நான் கூடி சீக்கிரம் ஒரு வீடியோல போட்டுறேன். நீங்க வந்து அந்த வீடியோவெல்லாம் மறக்காம பாருங்க. ஓகே, நம்ம பிளாகை டெய்லி செக் பண்ணுங்க. இதுக்கான ரியாக்ஷன், இது ஏன் இப்படி வருது, இதோட ஸ்டெப்ஸ், இதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து நம்ம பிளாக்ல போடுறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இது நடக்கிறதுக்கான காரணம் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆசிட் அப்புறமா ஒரு பேஸ்க்கு நடக்கிற ரியாக்ஷன். இப்போ நம்ம வந்து இந்த ஆசிட் பேஸ் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கலக்குறோம். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்கன்னா, நம்ம அந்த பேக்கிங் சோடா போடணும் இல்லையா. ஸோ அந்த பேக்கிங் சோடா வந்து ஒரு பேஸ், அதுக்கப்புறமா ஆசிட்ன்றது வந்து அந்த சிட்ரிக் ஆசிட் நம்ம அந்த லெமன்லேருந்து எடுத்தால் நம்ம இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நம்மளை இது இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகுது. இந்த ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகும்போது இதில் வந்து H2O, அதாவது கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறமா அதோட செடிமெண்டான அந்த சாலிட் செடிமெண்டாக எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு சொல்யூஷனில் நீங்கள் நல்லா சால்ட் ஆட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா அது கீழே வந்து கொஞ்சம் அந்த பவுடர் மாதிரி தங்கியிருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம செடிமெண்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் நம்மளுக்கு செடிமெண்டாக சால்ட் கிடைக்குது. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஹீட் வரதுனால அது வந்து கொஞ்சம் பொங்கி வருது. அதுதான் இந்த ப்ராசஸ்.